என்ன மா இது நம்ம நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னா இருக்கு இப்படி எல்லாமே புஸ்ன ஆயிடுச்சே இப்போ அடுத்து நம்ம என்னமா பண்ணப் போறோம் கவிதா நடந்ததெல்லாம் நெகட்டிவாவே பார்க்க கூடாது பாசிட்டிவாவும் பார்க்கணும் அப்பதான் நாம ஜெயிக்க முடியும் என்னமா நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பேசிட்டு இருக்கீங்க நம்ம எவ்ளோ பெரிய குண்ட தூக்கி போட்டோம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பூகம்பம் வெடிக்கும் ரெண்டு பேர் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வரும் தானே நினைச்சோம் ஆனா இப்படி எல்லாமே புஸ்வான மாதிரி ஆயிடுச்சே அதான் பாக்கியம் அர்ச்சனாவை 3 மாசத்துல வாந்தி எடுக்கணும்னு சொல்லிருக்கல்ல ஒருவேளை அர்ச்சனா 3 மாசத்துக்குள்ள வாந்தி எடுத்துட்டானா அது எப்படி முடியும் சான்ஸ் இருக்கு அம்மா அர்ச்சனாவும் செல்வமும் ஒன்னு சேராம பிரிஞ்சிருந்தாலும் கர்ப்பங்கற பொய்யான விஷயத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா தான நடத்திருக்காங்க அவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த ஒற்றுமை மத்த விஷயத்திலும் ஏற்பட்டு அர்ச்சனா உண்மையாவே கர்ப்பமாயிட்டானா நம்ம திட்டலாம் வீணா போய்டுமே அது மட்டும் இல்லமா அந்த பாக்யா அர்ச்சனாவை மலடின்னு திட்டும்போது அத தடுத்த செல்வம் அந்த சிவகாமி ஒரு ஆம்பளைய பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னப்போ மானம் கெட்டு போய் தாங்கிக்கிட்டு பேசாம தான நின்னா அதனால இந்த விஷயத்துல அர்ச்சனாவும் செல்வமும் 100% ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் நடந்த பிரச்சனையை நீ வேணா சாதாரணமா எடுத்துக்கலாம் ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு தான் அது நடந்திருக்கு பாக்கிய அர்ச்சனா கிட்ட செல்வத்தோட சேர்ந்து வாழுன்னு சொல்வா அர்ச்சனா மாட்டேன்னு கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவான்னு எதிர்பார்த்தேன் அதான் நடக்காம போச்சு சரி அடுத்தது என்னமா பண்ண போறீங்க நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த ரெண்டு குடும்பத்தையும் பூகம்பம் வெடிக்கிறதுக்கு என்கிட்ட திட்டம் இருக்கு என்னமா சொல்றீங்க நான் எடுத்து விடுற ஆயுதத்தால ரெண்டு குடும்பத்தையும் பிரச்சனை எப்படி வெடிக்குதுன்னு பாரு அதுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா வேண்டாம் நீ பொறுத்து இருந்து வேடிக்கை மட்டும் பாரு காவியா அதான் கோயிலே உனக்கு சிக்னல் கொடுத்துட்டாரல்ல அப்புறம் ஏன் கண்ணாடி முன்னாடி நின்னு உன் டைம் வேஸ்ட் பண்ற இரு இந்த விஷயத்தை இப்பவே அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா வேணாடி இப்போ சொல்ல வேண்டாம் ஏய் நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போணும்னு சொல்ற அம்மாவே சொல்லிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு இப்போ அவரே உனக்கு மாப்பிளைய வராருனா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல பாரு வெக்கத்தை சரி முதல்ல இந்த மேட்டர் பத்தி அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கறேன் அப்பதான் ஏ ரூட் கிளியர் ஆகும் அம்மா ஏய் பிரியா பிரியா அம்மா பிரியா நில்லு ஏன் இப்படி கத்துற அப்பாவே அண்ணனே வர சொல்ல சாப்பிடுறதுக்கு அப்பா பிரியா வேணாம் சும்மா இரு நீ அங்க நிக்கிற வா சாப்பிடு வா ம் உட்காருங்க பாப்பா எங்க தூங்கிட்டாளா அவ அப்பவே தூங்கிட்டமா ஆ தூங்கிட்டாளா பிரியா இல்ல நான் சொல்லுவேன் வேண்டாம் அம்மா அம்மா அப்பா அண்ணா உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் அந்த விஷயத்தை நான் சொன்னதோ என்னை அடிக்கவோ திட்டவோ கூடாது முக்கியமா நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது சொல்லு இந்த வீட்ல யாரோ யார் மேலயோ பிரியா எதுக்கு இந்த பில்ட் அப் என்ன விஷயம் சொல்ல இந்த வீட்ல யாரோ யாரையோ மனசுக்குள்ளேயே விரும்பறாங்க அத என்னன்னு விசாரிச்சி நீங்க எல்லாரும் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் சும்மா இருடி சும்மா இரு ஏமா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமா பிரச்சனை ஏய் சொல்ல வந்தது தெளிவா சொல்லுடி அம்மா நான் ஏற்கனவே சொல்லிருக்கல்ல கோவப்பட கூடாது என்ன திட்ட கூடாது குறுக்க பேச கூடாதுன்னு இப்படி நீங்க அடிட்டீங்கனா அப்புறம் நான் சொல்லவே மாட்டேன் அவ கிடக்குறமா நீ சொல்லு அப்பா நம்ம காவியா காவியாவுக்கு என்ன அந்த திலீபன் சார் இல்ல திலீபன் சார்க்கு என்ன அவர் மேல காவியாவுக்கு
और इधर आमा पा दिलीपन सर को नमक काविया मेला हो रहा था ए ओकर ओकर रे अम्मा अवल मेरठ आता माँ ना सोले वंदे दे मुड़सा सोले रे सोले दिलीपन सरों काविया वो वर्तर वर्तर विरमरांगे अम्मा नी इधर ने सोना अवरे मदरे वर मापला काविया कर्चर नल्ला हर कोने ये पावरे मापले या वरेंग रे निंगला येने सोल रिंगे सोले वेंडी दे ना सोलिटे इनिमी उंगा पढ़े काविया पढ़े ना सापर ये येने बड़े अड़िया ये वुला परिवेश तो रुम्बा साधारण मसोलिटे नी पढ़ के सापर रिंगे नी सोल दो उनमें दाना ये लोग वाले किंडल पढ़ने का क्या सोल रही हैं? अम्मा, ना सापरे सापट मेरे साथ तीमा सोल रहे, ना सोल रहे दिला उनमें। यम प्रिया, काव्या अवन तिली बनो वर्तर वर्तर विरमरांगन है, नियत वच्ची सोल रहे? संबंध पर डे सारो मैडमो, की निक अमन को इले, आँगल अवर डिक्लर पढ़ने की टांग। काव्या, प्रिया सोल्डर दोन में यहाँ। क्या करें ला, बदल सुल्ले। दिलीपन नल्ला पयंदा काविया अवर विरुम्बर्द उन्नो तप्पुल्ल इरुंदालों इंद विषयत्त नींगले मुडिवु पन्नकूडादु पेरियवंग नांग पात्तु मुडिवु पन्नों अप्पा अदुक्काग दान इप्प नांग पोरुप्पा उंगकिट्ट वंदु सोल्लिरुक्कोम नींगले पेसि ओरु नल्ल मुडिवा एडुंग काविया दिलीपन सार कोयिल्ल मीट पन्निया अवर कल्याणत्तै पत्ति पेसनारा अम्मन्ना नानु अवरु मनसु विट्टु पेसिट्टोम கல்யாணத்தை பத்தியும் பேசணும் அம்மா நீங்க என்னமா சொல்றீங்க இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு அந்த தம்பி மாதிரி ஒரு புள்ள காவியாக்கு மாப்ளைய வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன் அவரே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு அது நல்லதானே அப்புறம் என்னடா வினோத் நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடணும் திலீபனும் நல்ல பையன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறாரு நம்ம காவியாவுக்கும் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தை நீ பேசறியா இல்ல நானே அம்மாவ போய் பேசிட்டு வரட்டுமா இல்லப்பா நானே இது விஷயமா ஆபீஸ்ல வச்சு பேசுறேன் ஓகே ஓகே முதல்ல பேச்சு வார்த்தை அப்புறம் நிச்சயதார்த்தம் அப்புறம் என்ன இந்த சாப்பாடு கல்யாண சாப்பாடா மாறிடு போகுது ஏ காவியா சாப்பிட்டு போடி ஒழுங்கா சாப்பிடாம எழுச்சி போயிடினா அப்புறம் அவர் வந்து எங்களை கேள்வி கேட்பாரு பாருங்க ஏ சாப்பிடு வாயாடி சாப்பிடு அர்ச்சனா வாங்கதே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கதே எங்க வாங்க அக்கா அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா தினமும் வீட்ல தான் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அக்கா
நானும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏதோ சின்னஞ்சிருசுங்க, தெரியாம தப்பு பண்ணிடுச்சுங்க. அர்ச்சனா, நீ ஒன்னும் வருத்தப்படாதமா. நீ ஒன்னும் தப்பான எண்ணத்துலயோ மத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைச்சோ இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லலையே. இந்த வீட்டு நல்லதுக்காக தானே புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னீங்க. அதனால ஒன்னும் தப்பு இல்லம்மா. நேரம் காலம் சரியில்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா நீ வந்த நேரம் நல்ல நேரம் அர்ச்சனா. அதான் இவங்க இடம்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க இடம் வாங்கின ராசி நீ குழந்தை உண்டாயிருக்கிறேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதான் பொய்யா போச்சே. அர்ச்சனா நீ கவலைப்படாத. அர்ச்சனா, நான் உனக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனா வயித்துல ஒரு குழந்தைய உண்டாக்கு கடவுளே. அவ வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும் அர்ச்சனா. அக்கா, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பளிச்சுதுன்னா நல்லா தான் இருக்கும். அக்கா வந்ததுல நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்களே, உட்காந்து பேசலாம் வாங்க. அர்ச்சனா காபி போட்டு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, நீ போய் உன் வேலையை பாரு. வாங்க அக்கா. இருங்க, நான் போய் பாய் எடுத்துட்டு வரேன். வேண்டாக்கா, நான் என்ன விருந்தாளியா, சும்மா உட்காருங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போது, உங்களுக்கு பேர குழந்தை பிறக்க போதுன்னு சந்தோஷமா இருந்தீங்க, அது பொய்யா போச்சு. அந்த விஷயம் உங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்குக்கா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீங்க சொல்றது சரிதான்க்கா. நேரம் சரியில்லை. அந்த இடம் வாங்கினா யோகா வரும்னு சொன்னீங்க. அந்த இடத்த வாங்கின நேரம் தானோ என்னமோ வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சேச்சே, இடத்து மேலெல்லாம் பொல்லாப்ப சொல்லாதீங்கக்கா. நடந்த பிரச்சனைக்கு இடம் என்ன செய்யும்? இருந்தாலும் சிலரோட ராசிக்கு இடம் வாங்கினா சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு சொன்னேன். இடத்த போய் பார்த்தாலாவது என்ன ஏதுன்னு சொல்லலாம். நானும் உங்க இடத்த பார்க்கவே இல்லக்கா. ஆமா, அதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பாத்தீங்களா? எங்க போய் பாக்குறது? இந்த வீட்டு பிரச்சனையை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. வாங்கினப்ப போய் பார்த்ததுதான், அதுக்கப்புறம் இன்னும் போய் பார்க்கவே இல்லை. சீக்கிரம் போய் அந்த இடத்த பாக்குறது நல்லதுக்கா. நானும் அந்த இடத்த பாக்கலல்ல. ஏங்கா, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்கா? நாளைக்கு நீங்களும் நானும் நாளைக்கே போய் அந்த இடத்த பாத்துட்டு வருவோம். கவிதா இருந்தாலும் அவளையும் கூட்டிட்டு போவோமே. சரிக்கா, கவிதாவையும் கூட்டிட்டு நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம்க்கா. சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். என்னக்கா, வந்துட்டு ஒருவாய் காப்பி கூட குடிக்காம போறேன்றீங்க? என்னக்கா, இது நம்ம வீடு. வரேங்கா, அர்ச்சனை கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். அன்னைக்கு ஒரு விருந்துன்னு சாப்பிட்டேன். எனக்கு என்னமோ உங்கள் கையால் சாப்பிட்ட மாதிரியே இருந்ததும்மா. சார், நல்ல ஃபேமிலிம்மா. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தோஷத்தை அவங்க கூட இருக்கும்போது தான் அனுபவிச்சேன். தேங்க்யூ சார். அதே பொண்ணுதாம்மா. நான் கூட அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை, என்னோட ஸ்டாஃப் வினோத் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்காருன்னு. அவரோட தங்கச்சி தான். பேர் கூட காவியான்னு சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட. இத்தனை நாளாக அந்த பொண்ணு கூட தான் சண்டை போட்டு விட்டுருந்தேன். ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் சினிமா மாதிரி ஆயிடுச்சு. நேத்தி கூட அந்த பொண்ணை கோயிலை பார்த்தேம்மா, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை, அப்படி இல்லை, எதுவும் இல்லை. ஜென்ரலாக மனசு விட்டு பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். கல்யாண விஷயம் கூட பேசிட்டோம். ஆமாம். இல்லைம்மா. சரி, நான் தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன, நீங்கள் முதல்ல புறப்பட்டு வாங்கம்மா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. மருந்து சாப்பிட்றதெல்லாம் அந்தந்த வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. ஓகே, உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்கள் முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிம்மா, பாய். நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாய். அம்மா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் பேசுனதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கல்யாணத்தை பற்றி கேட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். நேற்று காவியா கூட என்கிட்ட சொன்னா சார். காவியா சொல்லிட்டாங்களா? ஆமாம் சார், கோவிலில் பார்த்து பேசுனீங்களாமே. அதையும் சொல்லிட்டாங்களா? ஓ சாரி வினோத். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் சாரி? இல்லை, அப்பா அம்மா வந்தானே பேசலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே காவியம் மூலமாக உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு யாருக்கும் வருத்தம் இல்லையே? நல்ல விஷயம். யார் மூலமாக தெரிஞ்சா என்ன சார், எங்களுக்கு யாருக்கும் வருத்தம் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் சார். உங்கள் ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இது எவ்வளோ முக்கியமான விஷயம். நான் சொல்லியிருந்தா பரவாயில்ல,
நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்ல? அதான் கொஞ்சம் গিলட்டியா ஃபீல் பண்றேன். சார், நாங்க உங்களை வேற மனுஷனா பார்க்கல. எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைச்சிட்டு இருக்கோம். Thank you வினோத். நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன். ஓகே சார். சார், அப்ப அடுத்த கட்ட வேலைகள அப்பா வந்தானே உடனே ஆரம்பிச்சிர வேண்டியதா. சார், ஏவி ஏஜென்சி எம்டி ராமானுஜம் சார் வந்திருக்காரு. அவரையும் வெளியில வெயிட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். சார், ஃபைல செக் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. ஓகே வினோத், நான் பாத்துக்கறேன். ஓகே சார். குட் மார்னிங் திலீபன். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. கா பக்கத்துல பில்டிங் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க இடத்தோட மதிப்பு கூடிடும். ஐயோ இல்லக்கா. ஏன் கவிதா, இந்த இடத்தை தான புரோக்கர் நமக்கு காட்டி வித்தா? இப்போ எவனோ வீடு கட்டிட்டு இருக்கா? என்னக்கா சொல்றீங்க, உங்க இடத்துல இன்னொரு எப்படி வீடு கட்ட முடியும்? ஆமாக்கா, அதான் எங்களுக்கு ஒண்ணு புரியவே இல்லையே. ஐயோ ஐயோ, சீக்கிரம் வேலை பார்க்கப்பா. யோ யோ யோ, நில்லுங்க. நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இங்க வீடு கட்டறீங்க? யார்மா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாரா? நான் தான் இந்த இடத்தோட சொந்தக்காரி. இது ஏன் இடம்? எதுக்காக நீங்க இங்க வீடு கட்டறீங்க? என்னது, உங்க இடமா? ஆமா. ஏமா, இந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அதோ நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டுங்க. நவர் நவர் நவர், அவுட் அவுட், சீக்கிரம் அவுட்டும்பா. சொல்லுப்பா. பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. மேஸ்திரிகள்லாம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் மூணு மாசத்துல முடிஞ்சிடும். எல்லாம் சாங்ஷன் ஆயிருச்சு. ஏன் இடத்துல போய் வீடு கட்டிட்டு இருக்கீங்க? தம்பி கொஞ்சம் இருங்க, நான் அப்புறமா பேசுறேன். என்னமா சொன்னீங்க? இது ஏன் இடம்? இங்க போய் நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். என்ன, அது உங்க இடமா? ஆமா. ஏமா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையில இருந்து வரோம். இந்த இடத்தை நான் வாங்கியிருக்கேன், இந்த பக்கத்து இடத்தை இந்த பொண்ணு வாங்கியிருக்கு. ஆமாங்க, கரையெல்லாம் ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கூட முடிஞ்சிருச்சுங்க. என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சா? இந்த பாருமா, இது ஏன் இடம்? எங்க பரம்பரை சொத்து. இந்த இடத்தை நான் யார்கிட்ட விற்கவே இல்லையே.